வெல்கம் டு நேச்சர் அட்வென்ச்சர் டிராவல் சேனல். நாம் இப்போ விழுப்புரம் மாவட்டம் அடங்குளம் கிராமத்தில் இருக்கோம். இந்த கிராமத்தில் மூன்று வகையான நீர்ப்பாசன முறைக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு பார்க்கலாம். இதை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இருக்கிற இந்த 2K கிட்ஸுக்கெல்லாம் இதை நிறைய தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்லை. எல்லாருமே இந்த கிணத்துல, நம்ம வந்து பழைய கிணத்துலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு கல் இருந்திருக்கும். அதனால் எல்லா நீர்நிலையும் ரொம்பி இப்போ ஏரி ஃபுல்லாக ரொம்பி இருக்கு, கிணறும் ஃபுல்லாக ரொம்பி இருக்கு. இந்த ரெண்டு கல் வச்சு எதுக்காக வச்சுருக்காங்கன்னா கமல நீர் பாச முறைன்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு இடத்துல இங்கே ஒரு ஓட்டை இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஒரு மர பீஸ் ஒன்று நேராக பெருசாக வரும். அதேமாரி இங்கே ஒன்று வரும், மேலே ஒன்று நேராக ஒரு அலை மட்டத்துக்கு வரும், ஒரு 6 அடிக்கு இருக்கும். இந்த இடத்துலையும் ஒரு குறுக்கில் ஒரு சின்னதாக ஒரு கட்டமரம் வச்சுருப்பாங்க. இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இப்படி வந்து ஒரு பா ஷேப்பை கவுத்து வச்ச மாதிரி அந்த கட்டை இருந்திருக்கும். இந்த இடத்துல ஒரு ராட்டினம் இருந்திருக்கணும். கமல நீர் பாசன முறையே சொல்லுவாங்க. 50 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கழனிலாம் வந்து எல்லாருமே இந்த மாதிரி இன்ஜினோ இப்போ யூஸ் பண்ணுற மாதிரி இந்த மின்சார மோட்டரோ எதுவுமே இல்லை. வெறும் மாடுகளை வச்சு தான் மனுஷங்க தான் வந்து தண்ணி அரைச்சாங்க. இந்த மாதிரி பா ஷேப்பை கவுத்து போட்ட மாதிரி இருக்கும். இந்த இடத்துல ஒரு ராட்டினம் இருந்திருக்கணும். அந்த ராட்டினத்தில் வந்து ஒரு பக்கம் ஒரு பெரிய பக்கெட் ஒன்று இருந்திருக்கும். அதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30-40 லிட்டருக்கு மேலே அளவுக்கு தண்ணி கொள்ளளவுக்கு போயிற மாதிரி இந்த மாதிரி ஒரு குடுவை மாதிரி பெருசாக இருக்கும். அது இந்த மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு மாடு வந்து இந்த ராட்டினம் மூலயமா வந்து இணைச்சிருப்பாங்க. அது அந்த கயிறு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மாடு வந்து இப்படி போயிட்டு வந்துட்டு இருக்கணும். அந்த கட்டை இருக்குல்ல புதுசாக, அந்த கட்டையை தாண்டி போயிட்டு வரும். போயிட்டு வந்தால் தான் இந்த கிணத்தோட மொத்த ஆழத்துலேருந்து தண்ணி வந்து மேலே வந்திருக்கும். அந்த தண்ணி மேலே வந்ததுன்னா கடைசியில் இந்த ரப்பர் தான் இருக்கும். அது பார்க்க இந்த இது வழியாக இந்த பாறை பார்த்தீங்களா, இந்த பாறை வழியாக அந்த தண்ணியெல்லாம் வந்திருக்கும். இது கொஞ்சம் இப்படி இந்த பாறை இப்படி சாய்ச்ச மாதிரி தான் இருக்கும். தண்ணி மொத்தமாக அப்படியே நேரம் இது வழியாக நேரம் அப்படியே வயலுக்கு போயிட்டுருக்கோம். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 3-5 மணி நேரம் வரைக்கும் அவங்க நீர் பாசினாங்கன்னா கிட்டத்தட்ட 1 ஏக்கர் வரைக்கும் பாசலாம். மேக்ஸிமம் எல்லாரும் இதை வந்து காலையிலே பண்ணுவாங்க. காலையிலே பண்ணாங்கன்னா வெயில் இல்லாமல் சீக்கிரமாக வந்து வெயிலுக்கு முன்னாடி தண்ணி பாய்ச்சிட்டு அவங்க வந்து மற்ற வேலையை பார்க்க போயிடுவாங்க. இப்போ இந்த இன்ஜின் இருக்குது, இந்த இன்ஜினோட இப்போ வந்து எவ்வளோ இடத்துல பார்க்க முடியாது. 2K கிட்ஸு மேக்ஸிமம் அது பார்த்துருக்க முடியாது. பழைய ஆளுங்கள்லாம் பார்த்துருப்பாங்க. டீசல் தான் அங்கே இருக்கும் ஃபுல்லாகவே, டீசல் இன்ஜின் தான் அதெல்லாமே. ஸோ சீக்கிரம் வாங்க, நம்ம அடுத்தது இன்னொரு நீர்ப்பாசன முறையை நம்ம பார்க்கலாம். அதுவும் இந்த இடத்துலேருந்து பக்கத்தில் தூரத்தில் அது அங்கே பாருங்கள், இது கரும்பு வயல் இருக்குது. அந்த கரும்பு வயலில் இந்த இடத்துல தான் இருக்குது. அங்கே வந்து இன்னொரு நீர்ப்பாசன முறை இருக்குது, அதை நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு நீர்ப்பாசன முறை இருக்குது, அது எங்கூர் ஓடையில் ஒன்று இருக்குது, அங்கே போய் பார்க்கலாம். நம்ம இப்போ ரெண்டாவது நீர்ப்பாசன முறையை பார்க்கலாம். மக்களே, தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஏரிக்கரை தெரியும், அங்கே மரங்கள் இருக்குல்ல, மரங்களுக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஏரிக்கரை இருக்குது. அந்த ஏரியில் வந்து பாசனத்துக்கு திறந்த வர அந்த ஏரி தண்ணி பார்த்தீங்கன்னா இப்படி தான் வரும். இந்த கரும்பு இருக்குல்ல, இப்படி ஓரமாக தான் வந்திருக்கும், இப்படியே போவோம். இங்கே பார்த்தீங்கன்னா நிலங்கள் வந்து மேட்டு நிலத்தில் இருக்குது. இங்கே இருங்க கீழே இருக்கிற தண்ணியை வந்து மேலே இறைக்கிறதுக்கு இங்கே ஒரு முறையை பயன்படுத்தி தண்ணி பசிக்கிருக்காங்க. அதுக்கு பேர் தொட்டி பாசனம் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற எல்லா ஏரியாவுக்கும் பேர் தொட்டிக்காரன்னு சொல்லுவாங்க. இதனால தான் அந்த பக்கத்து இந்த நிலத்துக்கு தொட்டிக்காரன் பேர் வந்தது. அதுக்காகவே பார்த்தீங்கன்னா சிறப்பாக வந்து ஒரு கல் கட்டடம் ஒன்று கட்டியிருக்காங்க. அவங்களுக்கு தெரியதான் தெரியல, சும்மா ஒரு 4 அடி உயரத்தில் ஒரு சின்னதாக ஒரு கல் கட்டடம் ஒன்று கட்டியிருக்காங்க. ஏன்னா இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக. எல்லாம் இப்போ இதெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல, எல்லோரும் மோட்டர் போட்டு தண்ணி பாசுகிறாங்க. அதனால் இப்போ எல்லாம் இந்த மாதிரி பாழடைஞ்சு கிடக்குது. இந்த கல் கட்டடத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு கல் தூண் வச்சுருக்காங்க. இந்த கல் தூணில் இந்த மாதிரி ரெண்டு கவ்வை வைக்கிற மாதிரி இடம் இருக்குது. இங்கே ஒன்று இருக்குங்களா, அதே மாதிரி இங்கே ஒன்று இருக்குது. இதுக்கு ரெண்டுத்துக்கு நடுவில் இப்படி குறுக்கில் ஒரு கழிப்பாலம் ஒன்று போவோம். சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வர ஏரி தண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தொட்டி பாசனத்துக்காக ஒன்றுமே இல்லை. சிம்பிளாக நம்ம பார்க்கெல்லாம் பார்த்துருப்போம்ல, குழந்தைங்களோட இந்த ஒரு ஏஜில் ஒரு குழந்தை இருக்கும், இந்த ஏஜில் ஒரு குழந்தை இருக்கும், இந்த மாதிரி ஏற்ற இறக்கமாக விளையாடிட்டு இருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அதே மெத்தட் தான் இங்கே யூஸ் பண்ணுறாங்க. நான் இப்போ சின்னதாக சாம்பிளாக காட்டுறேன், ஆனால் அது ஆக்சுவலாக இங்கே பெருசாக இருந்திருக்கும். இப்படி அமுக்கும் போது பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் இருக்கும். இந்த இடத்துல இருக்கிற தண்ணி வந்து அந்த பக்கெட்டில் முண்டுக்கும். இப்படி இப்படி இருக்கும்போது திரும்ப இப்படி அழுத்துவாங்க. இப்படி அழுத்தும் போது இது மேலே வந்தோடனே
ஒரு சின்னதாக கயிறு ஒன்று அந்த பக்கெட்டில் கட்டியிருப்பாங்க, அது இழுத்தாக அந்த தண்ணி மொத்தமும் இதில் வந்து ஊற்றும். இது பார்த்திங்கன்னா அப்படியே சாய்வாக தான் இருக்கும். இப்போ எல்லாம் மண் போட்டு துருந்துருக்கு, சாய்வாக இருக்கும்போது தண்ணியெல்லாம் அப்படியே இந்த வழியில் இப்படியே இந்த வயலுக்கு வந்துடும். இது வந்து தொட்டி பாசனம். இதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஏக்கர் பாசுறதுக்கு கிட்டத்தட்ட 5 மணி நேரமாவது ஆகும். இதை வந்து மாடுகளை பயன்படுத்தாமல் மனிதர்களே வந்து கையால் அரிப்பாங்க. இதில் கல் கட்டடம் பாருங்கள், கொஞ்சம் பெருசாகவே இருக்குது, ஃபுல்லாக வந்து துண்டு போயிருக்கு. இப்போ இருக்கிற நீர்ப்பாசனம் பார்த்தீங்கன்னா இவங்க பாருங்கள், மோட்டர் நீர்ப்பாசனம், இது எல்லாருக்குமே தெரியும். வாங்க நம்ம மூணாவது நீர்ப்பாசனத்தை பார்க்கலாம். அது எங்கூர் ஏரிக்கரையிலேருந்து பக்கத்தில் தண்ணி வழிஞ்சு போகிற இடத்துல இருக்குது, அங்கே போய் பார்க்கலாம் வாங்க. ஓகே மக்களே, நாம் இப்போ மூணாவது நீர்ப்பாசனம் முறைக்கு வந்தாச்சு. இப்போ வந்து எங்கூர் ஏரி தண்ணி வந்து ஏரியிலேருந்து வழிஞ்சு போயிட்டுருக்கு. இந்த ஏரியை ஓட்டின இந்த ஓடையை ஓட்டின மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு வந்து அவர் நிலத்தில் வெட்டியிருக்காரு. இது ஃபுல்லாகவே அவர் நிலம்தான். இது வந்து ஒரு வாய்க்கா மாதிரி தெரியும். இந்த வாய்க்கா பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஓடையிலேருந்து வர தண்ணியெல்லாம் அப்படியே இந்த பக்கம் வந்து இங்கே இப்போ கிணத்துல நிரம்பியிருக்கு. இங்கே வந்து ஒரு கல் கட்டடம் ஒன்று இருந்தது, ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இடிஞ்சு போச்சு. கிணறு ஃபஸ்ட்டு பெருசாக இருந்தது, இங்கே ஒரு வேறு லெவலில் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு பில்லர் மட்டும் ஒன்று நிற்குது, அது பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இந்த தண்ணியெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கருப்பாக இருக்குது. இந்த இடத்த அவங்க சூஸ் பண்ணி ஏன் கிணறு வெட்டியிருக்காங்கன்னா, ஒன்று இங்கே இயற்கையாகவே கிணறு தோண்டி சைடு போர் போட்டால் இங்கே தண்ணி கிடைக்கும், அப்படி இல்லையா இந்த மாதிரி மழை காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓடையிலேருந்து வர தண்ணி பார்த்திங்கன்னா அப்படியே இங்கே வந்து சேகரிக்கப்படும். சேகரித்தா இங்கேருந்து தண்ணியை வந்து இங்கே மோட்டர் இருக்குது பார்த்திங்களா, இன்ஜின் இந்த இன்ஜின் வந்து இப்போ யாரும் பயன்படுத்துறதில்லை. இந்த இன்ஜினை பயன்படுத்தி மேலே அந்த பக்கம் வந்து வயல் இருக்குது, இது பார்க்க காடு மாரிலாம் இல்லை, அந்த பக்கம் வயல் தான் இருக்குது, அந்த காட்டில் வந்து பாய்ச்சிடுவாங்க. ஒன்று இவங்களை ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, ஒன்று இந்த இயற்கையாகவே இந்த கிணத்துல இங்கே சைட்லேருந்து ஊற்றுலேருந்து வர தண்ணி, ஒன்று இன்னொன்று பக்கத்துல ஓடை இருக்குல்ல, ஓடையிலேருந்து கீழே பார்த்திங்கன்னா தண்ணி சேகரிக்கப்பட்டிருக்கோம். அந்த தண்ணி பார்த்திங்கன்னா பூமிக்குள்ளேருந்து இந்த கிணத்துக்கு தண்ணிக்கு வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால தான் அவர் வந்து கடைசியாக இந்த இடத்துல சூஸ் பண்ணி இந்த மாதிரி கிணறு வெட்டியிருக்காங்க. இப்போ இந்த கிணறு வந்து சுத்தமாக பயன்பாட்டில் இல்லை, பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு கிணறு தான் இருக்குது, அவங்க கரெக்டாக பிளான் பண்ணி இந்த இடத்துல கிணறு வெட்டியிருக்காங்க. இது பார்க்க குட்டை மாதிரி தெரியும், ஆனால் இது குட்டைலாம் இல்லை, இது கிணறு தான், அவர் தான் வெட்டினார். இந்த கிணத்துல இருக்கிற தண்ணியெல்லாம் இங்கே ஒரு மோட்டர் இருக்குது, இந்த மோட்டர் வழியாக மேலே ஏற்றுவாங்க. இது அதுக்கு வந்து இந்த இன்ஜின் பயன்படுத்தி தண்ணியை மேலே ஏற்றுறாங்க. ஆனால் இப்போ வந்து டெக்னாலஜி வந்ததுக்கப்புறம் இதை இப்போ யாரும் பயன்படுத்ததில்லை, அவருக்கு இப்போ வேறு கிணறு இருக்குது, அங்கே தண்ணி பாய்ச்சிக்கிறாரு. இதுவும் வந்து அவர் கிணறை வந்து நிலத்தில் வெட்டியிருக்கலாம், அதெல்லாம் விட்டுட்டு கரெக்டாக வந்து ஏரி கரையில் இந்தமாரி அவர் நிலத்தில் ஓடைய ஓட்ட மாதிரி வெட்டினதுக்கு காரணம் ரெண்டு சீசன்லேயும் அவருக்கு தண்ணி கிடைக்கணுன்றதுக்காக தான். இதுக்கு பக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா வயல் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க மறக்காமல் நேச்சர் அட்வென்ச்சர் டிராவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.